சவாலே சமடி. சவால் ஏதும் இல்லாமல் வாழ்க்கையும் இல்லை, அதை சமாளிக்க தெரியாமல் வளர்ச்சியும் இல்லை, தீயை கண்டு அஞ்சாத கரடியும் இல்லை, ஒரு தீர்வு காண முடியாத சவாலும் இல்லை, கூட்டி வைக்க உதட்டுக்கு புன்னகை இல்லை, ஒரு புன்னகைக்கு திறக்காத போக்குகள் இல்லை. சவாலே சமாளி, சவாலே சமாளி. சத்யசீலன் இருக்கார? இல்லைங்களே, அவர் வெளியூர் போயிருக்காரு. நீங்க? நான் அவரோட ஃப்ரெண்ட். அப்படியா, என்ன விஷயம்? அவர்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரி, உள்ள வாங்க. முக்கியமான விஷயம் சொன்னாலே, என்னது? சார் இருப்பாருன்னு நினைச்சேன். ஐயோ, என்ன இது? முதல்ல கை
கைய விடுங்கோ. அவரோட ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இப்படி கேவலமா நடந்துக்கிறேன். கைய விடுங்கோ. விடுங்கோ. விடுங்கோ சொல்றேன்ல. ஏய் போதும். ரொம்ப ஓவர் ஆக்ட் பண்ண வேண்டாம். ஹாய் டாடி. ஹாய். தாத்தாபடி இந்த குடிர் போல சொன்னீங்கல. ஏன் குடிர் போல? அது சரி. உங்க அம்மாவை கூட்டிட்டு போகும்போது உன்னையும் கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் சரியா? அப்புறம் இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு போய் படிக்கிற. நான் உனக்கு நிறைய சாக்லேட் வாங்கிருக்கேன். இரு இரு இந்த இந்த ஒண்ணு மட்டும் சாப்பிட்டுட்டு போய் நல்லபடி படிங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க. ஹேய் பாரு என்னங்க கல்யாணம் நல்லபடியா நடந்ததா? எல்லாரும் வந்திருந்தாளா? கண்டிப்பா எல்லாரும் வந்திருப்பா. எல்லாரும் என்ன பத்தி கேட்டாளா? கேட்டாளா இல்லையா? நான் கல்யாணத்துக்கு வரலன்னுதான் எல்லாரும் சேர்ந்து என்ன கரிச்சு கொட்டியிருப்பா. உங்க அம்மா கூட என்ன திட்டிய தீத்திருப்பாளே, திட்டினாலும் இல்லையோ? ஆனா மாமா அப்படி இல்ல. அவர் எப்பவுமே என்ன விட்டு தர மாட்டார். அந்த வீட்லயே எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் மாமா மட்டும்தான். ஆமா, அந்த வாயடி இந்துமதி, அவ என்ன சொன்னா? எப்ப பார்த்தாலும் என்ன பத்தி குறை பேசுறதே அவளுக்கு பொழப்ப போச்சே. அவ கூட சேர்ந்து உங்களோட தங்கச்சிங்க திவ்யா, சந்தியா, ரேணுகா எல்லாருமே அந்த இந்துமதிக்கு தானே சப்போர்ட் பண்ணி பேசினா. நான் கல்யாணத்துக்கு வராதத ஒரு பெரிய குறையாக்கி உங்களை நன்னா உசப்பேத்தி விட்டுருப்பாளே. ஊருக்கு போய் உன் பொண்டாட்டிய நன்னா நாலு சாத்து சாத்துன்னு சொல்லிட்டு இருப்பாளே. சொன்னாலா இல்லையா? பாப்பா 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 என்ன பண்றது? ஒரு பெரிய குடும்பத்துக்கு மூத்த மாட்டு பண்ணா போறது ரொம்ப கஷ்டம்டா சாமி. ஏதாவது பண்ணாலும் தப்பு, பண்ணலனாலும் தப்பு, ஏதாவது சொன்னாலும் தப்பு, சொல்லலனாலும் தப்பு. எல்லாம் என் தலை எழுத்து. துர்கா, இப்படி எல்லாம் நடக்கணும்னு ஆசையா இருக்குல்ல? பின்ன கல்யாணம் ஆன நாள்ல இருந்து உங்க குடும்பத்துல யாராவது ஒருத்தர் என் கண்ணுல காட்டியிருப்பேளா? ஒரு தடவையாவது என்ன உங்க ஆத்துக்கு கூட்டிட்டு போயிருப்பாளா? அவ உங்க கூட போன்ல பேசுறத வச்சு என் கற்பனையில அவ இப்படி இருப்பா அப்படி இருப்பான்னு நினைச்சுட்டே இருந்தேன். நேக்கு மட்டும் என் ஆத்தனார் எப்படி இருப்பா, என் குழந்தைனர் எப்படி இருப்பாருன்னு பாக்கணுங்கிற ஆசை இருக்காதாங்க. நேக்கு என்னமோ சொந்த பந்தங்களோட சேர்ந்து வாழற பாக்கியம் எல்லாமே போயிடுமோன்னு ரொம்ப பயமா இருக்குங்க. கொஞ்ச நாள் பொறுமையாரு, எங்க அப்பா ஒரு ஹார்ட் பேஷண்ட். இந்த நேரத்துல நான் போய் ஜாதி விட்டு ஜாதி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொன்னா அவ்வளவுதான். அப்போ நான் இந்த ஜென்மத்துல என் அத்தை மாமாவெல்லாம் பார்க்கவே முடியாதா? இப்ப என்ன, என் அப்பா அம்மா குடும்பம் எல்லாரையும் நீ பார்க்கணும் அவ்வளவுதானே? அப்படின்னா என்ன சென்னை கூட்டு போ போறீங்களா? இல்ல, அவங்க எல்லாம் இங்க வருவாங்க. எப்போ? இப்போ. எப்படிங்க? இத வர. என்னங்க இது? ஓ, அப்படியா? அப்படியே. டேய் சூர்யா, இங்க வாட, சீக்கிரம் வா. என்னம்மா? ஏய், நீ உன் தாத்தா பாட்டியை பாக்கணும் சொல்லிட்டு இருந்தல. ஆமா, பாக்கலாம். அப்பா அம்மாக்கு 30வது கல்யாண நாள் விழா நடந்துச்சுல, அந்த சீடி தான் இது. நம்ம வீடே தான். ஐயோ, எவ்வளவு பெரிய வீடுங்க! கேமரா ஆன் பண்ணிக்கோங்க. வணக்கம் சார். வணக்கம். என்னங்க என்ன சாப்பிடுறீங்க? சாப்பிட்டு பேசலாமே. தமிழ்நாட்டு பண்பிலேயே சிறந்தது விருந்தோம்பல் தான். அதை நீங்க மறக்காத ஒரு தமிழர். மன்னிக்கணுமா, நான் தமிழ் இல்லை, ஆனால் இந்த தமிழ் மண்ணில் பிறக்கலையேன்னு ரொம்ப வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ராஜமந்திரிலேருந்து இங்கே வந்தவம்மா. பரவாயில்ல சார், இந்த தமிழ்நாட்டுக்கு யார் வேணாலும் வரலாம். டீ கடை வைக்கலாம், நகை கடை வைக்கலாம், அரகு கடை வைக்கலாம், ஏன் சினிமா காரங்களா கூட ஆகலாம். ஏன்னா இது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்.
சரி சார், நீங்க எந்த கடை வச்சிருக்கீங்க? அரிசி மண்டி வச்சிருக்கேன். சபாஷ். அப்புறம் உங்க பேர் என்ன? பேர் என்னவோ ராஜகோபால ரெட்டின்னு சொல்லுவாங்க அம்மா. ஆனா எல்லாரும் என்ன பொன்னி ரெட்டி பொன்னி ரெட்டின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. பொன்னி ரெட்டியா? பொன்னிங்கிறது உங்க பொண்டாட்டியோட பேரா? இல்லைங்க, நான் இந்த பொன்னி அரிசியை வித்து வித்து ஃபேமஸ் ஆயிட்டேன்ல, அதனால எல்லாரும் பொன்னி ரெட்டி பொன்னி ரெட்டின்னு கூப்பிடுவாங்க. பொன்னி ராஜகோபால்னா ராஜகோபால் பொன்னின்னு பேர் வச்சிருக்க வேண்டியதானே? அது என்ன பொன்னி ரெட்டி பொன்னி ரெட்டின்னு வால் மாதிரி, அதை கட் பண்ணிட வேண்டியதானே? ஏன் அது ஏன் ஜாதி, அதை ஏன் கட் பண்ணணும்? இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்கா? நாம பிறக்கும் போதே ஜாதியும் கூட பிறந்துருச்சு. ஸ்கூல்ல குழந்தை கொண்டு சேர்க்கும் போது என்ன ஜாதின்னு கேக்குறாங்க. அது மட்டும் இல்லம்மா, ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணிக்கிட்டானு வச்சுங்களேன், அந்த அவசியமா இந்த அடிதடி குத்து வெட்டு சண்டை இதெல்லாம் ஒண்ணு இருக்காது பாருங்க. இது என் சொந்த கருத்து, இதுல ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா மன்னிச்சிருங்க. இந்த மாதிரி பாலு மாதிரி ஓட்டிட்டு இருக்கிற ஜாதி வரிதான் எங்களை ஒண்ணு சேர்க்காம வச்சிருக்கு. வேற ஏதாவது கேளுங்க. என்னங்க என் மாமியார் எங்க? இப்படி ஒண்ணொன்னையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டு எங்க எங்கன்னா எப்படி வருவாங்க? முதல்ல அதை ரிலீஸ் பண்ணு, அப்பதான் வருவாங்க. இப்ப என் குடும்பமே உங்க கையில தான் இருக்கு, ஆன் பண்ணு. கிருஷ்ணா கிருஷ்ணா. எனக்கு அத்தை தானே? ஐயோ எவ்வளவு அழகா இருக்காங்க அத்தை. நான் தான் உங்க மருமக துர்கா. கொஞ்சம் திரும்பி பாருங்க அத்தை. ஏய் பாட்டிடா, கூப்பிடுற பாட்டி. நான் சூர்யா, உங்க பேரு? உங்க பக்கத்துல அவரு உங்க தம்பி தானே? குழந்தை உங்க அண்ணன் நான் தான். உங்க சித்தப்பாடா? சித்தப்பா. இது என் மூத்த மக சத்யசீலன். வணக்கங்க. ஹைதராபாத்ல ஒரு பெரிய எக்ஸ்போர்ட் கம்பெனில வேலை பார்த்துட்டு இருக்கான். பக்கத்துல நிக்கிறானே அவன் என் ரெண்டாவது மக குணசீலன். ஹலோ. ஹலோ. சென்னையில சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். சரி, உங்க பசங்களுக்கு எல்லாம் கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு 4 பொண்கள் இருக்காங்கம்மா. அவங்களுக்கும் தம்பிக்கும் கல்யாணம் பண்ணி வச்சதுக்கு அப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு வைராக்கியத்தோட இருக்காமே. சபாஷ் நல்லாவே போய் சொல்றாரு. கல்யாணமாகி ஒரு புள்ளைய பெத்துக்கிட்டு குத்து கலாட்டமா நான் ஒருத்த இங்க உட்கார்ந்து இருக்கேன், என்னமா போய் பேசுறாரு? நீங்களும் எதுவும் பேச முடியல. மம்மி டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சரிடா சரி பாரு. சரி சார், உங்க 4 பொண்ணுங்க எங்க? அந்த ரூம்ல இருக்கங்களே. என் பேரு இந்துமதி. ஒரு பிரைவேட் கம்பெனில ஸ்டெனோவா வர்க் பண்றேன். கல்யாணத்துக்கு முன்னாடி பெண்கள் எல்லாருமே தன் சொந்த கால நிக்கணுங்கிறதுதான் என்னோட பாலிசி. என் கண்டிஷன்ஸ்க்கு ஒத்து வர மாப்பிள்ளையை தான் நான் கட்டிக்குவேன். இன்னொரு முக்கியமான விஷயம், வரதட்சணை நான் கொடுக்கவே மாட்டேன். வெகுமதி கொடுக்காம இந்துமதி கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சபாஷ் நாத்தனாரே, பெஸ்ட் ஆஃப் லக். சரி, இப்ப உங்களை பத்தி சொல்லுங்க. என் பேரு சந்தியா. அம்மா அப்பா அண்ணா அக்கா தங்க இப்படி எல்லா உறவுகளும் இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்க கிட்ட பகிர்ந்துக்க முடியாது. அன்பு பாசம் நேசம் காதல் காமம் வசதியான வாழ்க்கை, இந்த எல்லாத்தையும் ஒருத்தர் கிட்ட தான் எதிர்பார்க்க முடியும். அது வரப்புற கடவுன் கிட்ட மட்டும்தான். அப்படிப்பட்ட ஒரு மாப்பிள்ளைய தான் பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் பணக்கார மாப்பிள்ளைய தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சந்தியாவோட சந்தோஷ கனவுகள் நிறைவேற என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். டேய், உன் அத்தை எப்படி இருக்காடா? சூப்பரா இருக்காங்க மம்மி. சரி, இப்போ உங்களை பத்தி சொல்லுங்க. நான் பேட்டி கொடுக்க மாட்டேன். ஏ என்னதானே முதல்ல இன்டர்வியூ பண்ணனும்? ஏன் அப்படி? ஏன்னா எல்லாத்துலயும் நான் தான் நம்பர் 1 இருக்கணும்னு நினைப்பேன். ஸ்கூல்ல காலேஜ்ல விளையாட்டுல பாட்டுல இப்படி எல்லாத்துலயும் நான் தான் நம்பர் 1. அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறவர் கூட நம்பர் 1 இருக்கணும்னு நினைப்பீங்க போல இருக்கு. எக்ஸாக்ட்லி. திவ்யா மேடம், உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ள எல்லாத்துலயுமே நம்பர் 1னு எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? ஷட் அப். தயவு செஞ்சு இங்க வெளிய போறீங்களா? இந்த திட்டு போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமா? சும்மா தப்பா எடுத்துக்காதீங்க.
How is it? Super. சரி, உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச பாட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா நாங்க டெலிகாஸ்ட் பண்ணலாமே. வாஜி 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 என் ஜீவன் நீ வாஜி. மத்தவங்களையும் பார்க்கணும். மத்தவங்க யாருங்க? நீங்க அத்தை? ஆ, ஸ்ரீமதி அத்தையா? வணக்கம் டீச்சர். நான் டீச்சர்னு நீங்க எப்படி கண்டுபிடிச்சீங்க? கண்ணாடி போட்டிருக்கீங்க, பரீட்சை எழுதிட்டிருக்கீங்க. சாரி, பரீட்சை பேப்பர் திருத்திட்டிருக்கீங்க. சரி, என்ன உட்காருங்கன்னு சொல்ல மாட்டீங்களா? உட்காருங்க. தேங்க் யூ. உங்க பேர் என்ன? என் பேர் ஸ்ரீமதி, ராஜகோபால் ரெட்டியோட ஒரே தங்கச்சி. சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொன்னீங்கன்னா நாங்க டெலிகாஸ்ட் பண்றோம். மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி. பாட்டி! ஏவா வா. என்ன பாருங்க பாட்டி. ஏய், என்ன தைரியம் இருந்தா செருப்போட கிச்சன் ரூமுக்கு வருவேன். எனக்கு உங்க பாட்டி பயங்கரமான ஆளா இருக்காங்க. ஐயோ, சரியான வாயாடி கிழவி. அது வச்சதான் எங்க வீட்லயே சட்டம். நீ எதுக்கு கொஞ்சம் ஜாகிரதையா இருக்கிட்ட? நீங்க கவலையே படாதீங்க, ஒரு காஃபிலயே உங்க பாட்டிய நான் கைக்குள்ள போட்டுப்பேன். ஏய், நான் உன்ன போச்சனே, போடி. ஐயோ பாட்டி, சொல்ல கேளுங்க பாட்டி. போறியா இல்லையா? பாட்டி, இன்டர்வியூ இன்டர்வியூ. அம்மா பாட்டிக்கு பேதி பத்திரம் கொடுத்துடலாமா? டேய் சுரு, அப்படியே பேச கூடாதடா. ஹீரோயினோட தம்பி, பேரு கல்யாணம், ஆனா கல்யாணம் ஆகல. ஏன் சார்? அவனெல்லாம் கேக்கணும். இது வரைக்கும் ஒரு நல்ல பொண்ணை என் கண்ணில் காட்டினதே இல்லை அவரு. டேய், ஏன்டா பொய் சொல்ற? நான் எங்கப்பாவா பொய் சொல்றேன்? நம்ம ஜாதியில நெட்டையோ குட்டையோ கருப்போ செவப்போ ஒல்லியோ குண்டோ ஏதோ ஒரு பொண்ணை ஓகே சொல்ல சொன்னாக்க நாகதோசம் இருக்கு, செவ்வாய் தோசை இருக்கு, ஞாயிற்றுக்கிழமை தோசை இருக்குன்னு கழிச்சு விட்டுறாரு. சரி, வேற ஜாதி பொண்ணை பார்க்கலாம். இந்த பர்மா இந்த மாதிரி தான் வெட்டி விட்டுறாரு. சரி சரி, உங்களோட கோபமும் ஏக்கமும் எனக்கு புரியுது. உங்களுக்கு என்ன பாட்டு பிடிச்சதுன்னு சொன்னீங்கன்னா நாங்க டெலிகாஸ்ட் பண்றோம். அவள் வருவாளா? அவள் வருவாளா? ரெட்டியார் பொண்ணா? என்ன கொடுமமா இது! ஏத்தா, என்ன பிள்ளைய பத்தி வச்சிருக்க? சும்மா இருடா. சரி சரி, உங்க ஆசை தீர, நாங்க இந்த பாட்டை டெலிகாஸ்ட் பண்றோம். சரி, இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையும் நான் இன்டர்வியூ பண்ணிட்டேன், ஆனா ஒரு பொண்ணு மட்டும் மிஸ்ஸிங். அவங்க எங்க? அம்மா கேக்குற. சார், ஏன் சார், என்னாச்சு, ஏன் அழுகுறீங்க? யாரையோ கூட்டிட்டு ஓடி போயிட்டாமா? அப்பா போங்கப்பா. ஏமா, ஏமா கல்யாணம் பண்ணி ஓடி போனதுக்கு நீயே அழுகுற? அம்மா பாருங்கம்மா, அப்பா எனக்கு தான் இது பிடிக்காதுன்னு தெரியும்ல. இவதான் கடைக்குட்டியில ரொம்ப வாழ இருப்ப போல இருக்கு. அம்மா, என்ன மாதிரி இல்லம்மா? நீ சின்ன வாழடா. எப்ப பாரு, கல்யாணத்தை பத்தியே பேசிட்டு எப்படி நடிக்கிற? அப்பா, எனக்கு உங்க மேல இன்னொரு கோபம் இருக்கு. என்னம்மா? என்ன? என்ன ஏன்பா முதல்ல பெத்துக்கல? இது என்ன கொடுமையா போச்சு! ஐயே, அப்பா எல்லாரும் இவ்வளவு அக்கான்னு கூப்பிடுங்க. இப்படி எல்லாரும் ஓ போட்டுக்கிட்டு இருந்தா அங்க சாப்பாடு ஆறி பழைய சோற மாறிடும். அப்புறம் வடங்க தான் போடணும். சீக்கிரம் மாலை மாத்தி. அப்பா, என்னை தாத்தா கிட்ட கூட்டிட்டு போங்கப்பா.
வாங்க போ, உங்ககிட்ட நான் பேச மாட்டேன். குடும்பத்துக்கும் மூத்த மாட்டு பொண்ணு நான் தானே. என் மாமனார் மாமியார் கல்யாண நாள என்னால கூட நின்னு பார்க்க முடியாம போயிடுத்தீங்க. நான் ஒரு நல்ல மாட்டு பொண்ணா உங்க ஆத்துல வந்து வாழணுங்க. துர்கா துர்கான்னு என் மாமனார் மாமியார் என்ன கூப்பிடுறத நான் என் காது குளிர கேட்கணும். அண்ணி அண்ணின்னு என் குழந்தை நர நாத்தனார்களும் என்னை கூப்பிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்கணும். நாள் முழுக்க நான் அவளுக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கணும். அந்த நாள் என்னைக்கு வரும்? கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நிறைவேற நாள் வரும் துர்கா. நானும் அந்த நாளுக்காக தாங்க காத்துருக்க. என்ன ராஜகோபால் அதிர்ச்சியா இருக்கா? என்னமா கிருஷ்ணவேணி நெஞ்சு படபடக்குதோ? பல்லாண்டு வாழ்கன வாழ்த்தி நான் உன் தாலிக்கு குங்குமம் வைக்கல. இந்த வருஷம் மட்டும்தான் நீ சுமங்கலி. இதுதான்
உங்க கடைசி கல்யாண நாள். தோப்பா இருக்கிற உன் குடும்பத்தை வேரோட வெட்டி சாச்சி உன்னை தனி மரமாக்கி உன் நிம்மதிக்கு நான் தீ வெக்கல. வெப்பண்டா ராஜகுமாரிடா, பழைய ராஜகுமாரி நினைச்சியா? ராயலசீமா ராஜகுமாரி.